இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்ப அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். வணக்கம். நக்கீரன் வீரப்பன் கிட்டத்தட்ட 93 முதல்ல பார்த்தது, இப்போ கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் வீரப்பன் அப்படியே நிழலாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய போட்டி வரும். அதான் ஒரு எபிசோட் பார்த்துருப்பீங்க நீங்கள், வீரப்பனும் நக்கீரன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. 1997 ஒரு வீரப்பன் 9 பேரை கடத்திடுறாரு. அது ஜூலை மாதம் கடத்திடுறாரு. அப்போ ரெண்டு மாநில அரசும் என்னை வந்து தூதுவராக, தமிழ்நாடு கர்நாடகா தூதுவராக என்னை வந்து காட்டுக்கு போய் அந்த 9 பேரை நீங்கள் வந்து, அதாவது அரசு தூதுவராக போய் அழைச்சிட்டு வரணும், பேசி அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி எனக்கு வேண்டுகோள் கொடுறாங்க. நாங்கள் அரசு முத்துறையோட, ஏன்னா சும்மா வந்து எடுத்தோங்க கொடுத்தோம்னு நம்ம சும்மா போக முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு. அப்போ இது அவங்க ரெண்டு பேரும் அரசாங்கம் முத்துறையோட, அது எனக்கு வந்து எனக்கும் என் தம்பிகளுக்கும் ஒரு அத்தாட்சி கொடுத்தாங்க, அத்தாட்சி பத்திரம். அதாவது இவர் வந்து அதிகாரபூர்வமான தூதர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை நாங்கள் உள்ளே காட்டுக்குள்ளே போனோம். கிட்டத்தட்ட ஒரு கடுமையான பயணம், 41 நாள், 3 முறை போனோம். முதல் முறை போய் 9 பேர் உயிரோடு இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு கொண்டு வந்து காமிச்சோம். ரெண்டாவது முறை ஒரு ஆளை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்தோம், ராஜுன்னு ஒரு தம்பி, ஒரு ஆளை. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற 8 வரையும் 41வது நாள் கொண்டு வந்து, அப்போ முதல்வர் கலைஞர் இருந்தாங்க, அவங்ககிட்ட கொண்டு வந்து தமிழ் செயலகத்தில் தான் ஒப்படைச்சோம். அப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாருமே புடைசூல இருந்தாங்க. அவங்கள அங்கே ஒப்படைச்சிட்டு அந்த 8 பேரை, அந்த 9 பேரையும், 8 பேரில் ஒருத்தர் மருத்துவமனையில் இருந்தார், 8 பேரை மாத்திரம் நாங்கள் எப்பயும் இந்த காஞ்சி ஹோட்டலில் அப்போ வந்து ப்ரெஸ் மீட் பண்ணிகிட்ருப்போம். அங்கே காஞ்சி ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்து பத்திரிகையாளர் மத்தியில் நீங்கள் வந்து அந்த 9-8 பேரையும் அந்த நடந்த அந்த 41 நாள் நடந்த விஷயம் அவங்களும் பேசினாங்க. கடத்தப்பட்டவங்களும் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த கூட்டம் வந்து சாதாரண கூட்டமாக சொல்ல முடியாது. ஏன்னா நக்கீரன் வந்து, அதான் நான் சொன்னல, நிறைய வழி நிறைய விலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு, வழியெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறோம். செஞ்சு முடித்து அதை கொண்டு வந்து பத்திரிகையாளர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா அவங்க இல்லாமல் நாம் கிடையாது, நாம் இல்லாமல் அவங்க கிடையாது. எல்லோரும், எல்லா பெரிய பெரிய இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெரிய பத்திரிகையினுடைய ஜாம்பவான்களுக்கு பூரா அங்கே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஜாம்பவானும் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுகள். அவங்க இன்றைக்கும் வந்து இந்த அதாவது சில விஷயங்களை நிர்ணயிக்கிற இடத்துல அவங்களாம் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் அவங்க கேட்குற கேள்வி நாம் கொடுக்கறது, கடத்தப்பட்டவங்களும் பதில் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் என்னோட என் தம்பிகள், இதில் பங்கெடுத்தவங்க என்ன, நம்ம நக்கீரனில் என் கூட இருக்கிற தம்பிகள் எல்லாருமே இதில் இதில் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து இது மறக்கிற விஷயம் இல்லை, மறைக்கப்படுற விஷயமும் கிடையாது. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல நக்கீரன் பெருமை அடைகிறது. முழு வெற்றியையும் இப்ப நாங்க வந்து உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதாவது நான் சொல்லும் போது 10% வெற்றியில இப்ப நான் 100% வெற்றியையும் கொண்டு வந்து உங்க முன்னாடி நான் வச்சிருக்கோம். உங்களுடைய ஆசையோட, வேற யாரோட ஆசை இல்லை. அதாவது எப்படின்னா 1000 இருந்தாலும் உங்க சார்பா தான் நான் உள்ள போனோம், நானும் என் தம்பிகளும். எப்படியாவது இந்த 8 பேரை வந்து பெரியோட போனோம், அதாவது 8 பேரை நான் கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு. என்ன அப்படின்னா, மனிதாபிமான அடிப்படையில, ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய குடூரனா இருக்கிற ஒருத்தர் இருந்து இந்த 8 பேரை ஒண்ணு கொடுக்காம மீட்டிட்டு வர்றதுங்கிறதுல அது நான் பெருமையா சொல்லல. அதுக்கு அதாவது அப்படின்னா, இந்த எனக்கு கிடைச்ச, அதாவது நக்கீரனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சான்ஸா எடுத்துட்டு இதை நான், இதை வந்து நீங்க கட்டாயமா இதுல ஜெயிச்சா ஆனுங்கிற வெறியோட போனதுனாலதான் அந்த 8 பேரையும் நம்ம மீட்டு கொண்டு வந்து உங்க முன்னாடி உட்கார வச்சிருக்கோம். இது சட்டப்படி அப்படின்னா காலையில முதல்வர்கிட்ட நாங்க கொண்டு போய் ஒப்படைச்சாச்சு. இப்போ அவங்ககிட்ட நீங்க அவங்க அவங்களுடைய விஷயம் கேக்குறீங்களா, இல்ல எப்படி கேக்குறீங்க? சொல்லிடுவா,
ಒಬ್ಬೊಬ್ರು
இந்த சம்பவம் வந்து ரேடியோ வரதுக்கு முன்னாடி அதாவது ஆசிரியருக்கு பாஸ்க்கு முறையதுக்கு முன்னாடி ரேடியோல தவறு கேட்டபோது இது எப்படி இவங்களை வந்து வீட்டுக்கு போக அப்படிங்கிறதுக்காக வர வலது கை ஒருத்தருக்கு இடது கை ஒருத்தருக்கு சேர்த்தி சங்கிலியால் கழிச்சு சின்ன சின்ன கூட்டு போட்டு கட்டி வச்சிருந்தாங்க ரேடியோல நியூஸ் கேட்டுருக்காங்க. ನಂತರ ಅವ್ರು ಬಂದ ವೇಳೆ ಬಂದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ನಾಯಕರ ನಮಗೆ ಡೇಟ್ ಮಾತ್ರ ದಯವಿಟ್ಟು ಕೊಡ್ತೀರಿ ಅಂತ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ತಿಳಿ ತಿಳಿಯಾದು ಇರುದಾಳ ಆಸ್ತಿ ಬಂದ ಮುನ್ನಾಡಿ ಅವ್ರು ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಅವ್ರನ್ನ ವೀರಪ್ಪ ಅವ್ರನ್ನ ಕೇಳಿದಾಗ ಭೇಟಿ ಮಾಡಿ ಯಾಕೆ ಅಂತ ನಿಮ್ಮ ಸರ್ಕಾರದಿಂದ ಏನು ಬರಲಿಲ್ಲ ಅದನ್ನ ನಾ ಕಟ್ಟಿ ಕೊಲ್ತೀನಿ ಅಂತ ಗಲಾಟೆ ಮಾಡಿ ನಮ್ಗೆ ತೊಂದರೆ ಮಾಡಬೇಕು. ஆசிரியர் வந்து கேட்டப்போ ஏன் இந்த மாதிரி கட்டி போட்டுருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி நாங்கள் கோரிக்கை வச்சோம் அதை வந்து நிறைவேற்றல அதனாலதான் நாங்கள் கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் மாட்டேன் ಹೋದ್ಮೇಲೆ ಅದ್ರ ಮಾರನೆ ಬೆಳಗ್ಗೆ ನಮ್ಗೆ ಏನಿದ್ರು ಕೌಲ್ ಇರ್ತದ ಮತ್ತೆ ನಾವು ಹೊರಗಡೆ ಎಲ್ಲ ಬೆಟ್ಟಿಂಗ್ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಕೌಲ್ ಇರ್ತಿದ್ರು ಮುಖ ತೊಳಿಬೇಕಾದ್ರೆ ಕೌಲ್ ಇರ್ತಿದ್ರು ಊಟ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಮ್ ಜೊತೆ ಕೂತಿದ್ರು ಅಕ್ಕಪಕ್ಕ ನಮ್ಗೆ ಊಟ ಮಾಡಿಸ್ತೀವಿ. ಆಸನ ಪೇಚುವಾತನ ಇವ್ರ ಮಟ್ಟ ಕಟ್ಟಿ ಕೊಡಾದೀಂಗ ಅಪ್ಪಿನ್ ಸೊಲ್ಲಿ ಆಸರಿಯರ್ ಸೊಲ್ಲ ಪಿನ್ನಾಡಿ ಅಡುತ್ತ ಕಾಲೇಲ ಎಂಗ ಚೈನ್ ಎಲ್ಲಾ ತಾಕಿ ಬಿಟ್ಟಾಗ ನಾವು ಎಂಗಾದ್ರು ತಾಯಿಟ್ಟು ಯೂನಿಟ್ ಫೋನ್ ಬರ್ತಾ ಎಂಗ ಪಾದುಗಾಪು ಅವ್ರ ಆರು ಬಂದು ಇರ್ತಾಂಗ ಎರಡನೇ ತಳಿಯ ಪಾದುಗಾಪು ವಚ್ಚಿರ್ಬೋದು. ಮೂರನೇ ಸರಿ ವೀರಪ್ಪ ಅವರು ಜಾಕೆಟ್ ಸರೆಂಡರ್ ಆಗ್ತೀನಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಜಾಕೆಟ್ ಕಳ್ಸ್ಕೊಂಡು ಮೂರವ್ರು ಕೂಡ ಸರೆಂಡರ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ವೀರಪ್ಪ ಜಾಕೆಟ್ ಹಾಕ್ತಾರೆ. ಅವ್ರು ಜಾಕೆಟ್ ಕಳ್ಸ್ಕೊಟ್ಮೇಲೆ ವೀರಪ್ಪನ ಅವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಬಂದ್ರು ನಮ್ಗೆ ಅಂದ್ರೆ ಜಾಕೆಟ್ ಪಾದಕ್ಕೆ ಆಸ್ತಿಯರು ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಬಂದು ಅವ್ರ ಜೊತೆ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಜೊತೆ ಮಾತಾಡಿ ಪುನಃ ನಮ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಪುನಃ ಅವ್ರ ಜೊತೆ ಹಾಕಿ ಬಿಡುಗಡೆಗೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಿದ್ದೀನಿ ಅವರು ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ ಆದ್ರೂ ನಾನು ಮನಸ್ಸು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಇವ್ರು ಹೇಳಿದ್ರು. ಅಡುತ್ತ ಒಂದು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಅನುಚಿ இது பண்ணல உங்க அரசாங்கம் கொலைகள் பண்ணது நாங்க அந்த மாதிரி பண்ண போறதுல நீங்க போயிட்டு படிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிஸ் மூலிமா தகவல் வந்தது. ஆனால் ஆட்மேல சாயங்காலம் 4:00 நம்ம கோபாலண்ணா வந்து எல்லாரும் ஓபணா அந்த கேட்டு நம்ம ஜொத்தி கற்கொண்டு வந்தோம். நம்மன்ன கற்கொண்டு வருவாங்க அவரு மூணு ஜன நம்மன்ன விடலிக்கு நைட் பள்ளி வந்துட்டு சாயந்தரம் 5:30 சுமாருக்கு கோபால் அண்ணன் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் விடுறாங்க நான் கூப்பிட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. வரும்போது இந்த வழி அனுப்புறதுக்காக வீரப்பன் ரோடு வரைக்கும் வீரப்பன் வந்து வழி அனுப்பிச்சுட்டு போறான். சொல்ப கொஞ்ச நேரத்துல அவர் திரும்பி போயிட்டாரு. அப்புறம் நாங்க ஆசிரியர் சேர்ந்து வந்துட்டோம். ವೀರಪ್ಪನ ಫೋಟೋದಲ್ಲಿ ಇದೆ ಎಲ್ಲ ಅದೇ ರೀತಿಯ ಏನು ಇಲ್ಲ ಬರ್ತಿದ್ದ ಅವ್ರ ಜೊತೆ ನಮ್ಗೆ ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ಲಿಲ್ಲ. ನಮ್ ಜೊತೆ ನಾವು ಸಿಕ್ಕಿದ್ದ ಅವ್ರ ಪಡೆಯ ಮುಖ ವೀರಪ್ಪನ ಆರೋಗ್ಯ ಹೇಗಿದೆಪ್ಪ ಏನೋ ತೊಂದರೆ ಇದೆ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಯಾರಿಗೆ ವೀರಪ್ಪನಿಗೆ ವೀರಪ್ಪನಿಗೆ ಏನು ಇಲ್ಲ ಗೋಪಾಲ ಸಹಾಯ ಹೇಳೋದಾದ್ರೆ ಗೋಪಾಲಣ್ಣ ಇಲ್ದಿದ್ರೆ ನಾವು ಮಾತ್ರ ನೀವು ಸಹಿತ ಸತ್ಯವಾಗಿ ಬರಕ್ ಆಯ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಇದು ಮಾತ್ರ ಸತ್ಯ, ಇದು ಮಾತ್ರ ಸತ್ಯ. ಯಾವ
ಗೋಪಾಲಣ್ಣವ್ರು ಮೂರ್ನಾ ಸರಿ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ವೀರಪ್ಪನ ಕೈ ರೆಡಿ ಆಗ್ತಾಗ ನಾನೇ ಫಸ್ಟ್ ಬಿದ್ದು ಎಲ್ಲರೂ ಪರವಾಗಿ ಇನ್ನ ನಾವು ಜೀವ ಸಹಿತ ಇರಲ್ಲ, ಜೀವ ಹೋಗದ್ ಮಾತ್ರ ಸತ್ಯ ಗ್ಯಾರಂಟಿ ಅಂತ ಎಲ್ಲರೂ ತಿಳ್ಕೊಂಡು ಗೋಪಾಲಣ್ಣ ಕೈಯ ಕಟ್ಟಿ வச்சிருந்தாங்க. ಗೋಪಾಲಣ್ಣ வரமாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நாங்க அந்த சூழ்நிலையும் அவர் காலில் விழுந்து நீங்க வரல எங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வேண்டிக்கிட்டோம். வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தது ஆதரிக்கிறாங்களா, அவங்க மன்னிச்சு விட்டுலாம் நினைக்கிறாங்க. நம் கையில் நானும் ஒப்ப சிக்கு நௌக்கரா நம்ம ஆபீசர் ரேஞ்ச் ஆஃபீசர் ಬಂದು கச ஒடிட்டு கச ஒடிந்தீனி கல்லெத்தாக்கோ எத்தாக்கி எந்த நிமிஷமும் அதாவது எப்படின்னா இந்த வெற்றி எப்படின்னா போலீஸ் வந்து எனக்கு வந்து இங்க வருங்க இது மாதிரி ரெண்டு ஓலை கொடுத்துட்டாங்க. We are not interfered. இந்த இதுல வந்து நாங்க ரெண்டு பேரும் நாங்க தலையிடவே போறது இல்லைன்னு ரெண்டு கவர்மெண்ட் கொடுத்தது இது மாதிரி மூணு முறை கொடுத்துட்டாங்க. ரெண்டு கவர்மெண்ட் சார், ஹோம் செக்ரட்டரி சார், ஹோம் செக்ரட்டரி கொடுத்தது. இந்த ரெண்டுமே நீங்க தேட போறீங்க, ஆனா நாங்க உங்க பின்னாடி வர மாட்டோம். உங்களுக்கு எங்களாலையோ எங்க போலீஸாலேயோ எங்க எஸ்டிஎஃப்ஆலேயோ எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்லி ரெண்டு லெட்டர். இருந்தாலும் போலீஸ் ஃபாலோ அப் எங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருந்ததுனால நாங்க இந்த எட்டு பேரை எப்படியாவது கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தணும், அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துடணுங்கிற தெரியலதா. அதுதான் இந்த டீம் எல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது சாதாரணமா இல்லை. அதாவது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் நாளை மறுநாள் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இப்ப நான் சொல்லிடுறேன், நேத்து வரும்போது பல சேசி, ஏன்னா இவன் அவங்க எட்டு பேரை கொண்டு வரும்போது இடையில பிரேக் பண்ணி தூக்கிட்டு போட்டால மறுபடியும் இவங்க எட்டு பேரை வச்சு அவங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு கொண்டு போய் வச்சு அங்கிருந்து வீரப்பனை சேஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை பிரேக் பண்ணி பிடிச்சிருந்தோம். நாங்க வந்து அதுல இருந்து பிரேக் பண்ணி ஓடையாந்தோம். பிரேக் பண்ணி பிடிச்சிட்டாங்க, லைட் எல்லாம் போட்டாங்க. இருந்தாலும் நான்லாம் மார்வேஸ்ல இருந்தேன். தம்பி எல்லாரும் இவரு புச்சாரத்தனம் என்ன பண்ணாரு, இவருடைய கார ரெண்டு கார்ல வந்தோம், இவருடைய புச்சாரத்தனத்துல என்ன பண்ணிட்டாரு, இவங்க எல்லாம் வந்து கல்லுடைக்கிற ஆளுக்கள்னு சொல்லிட்டாரு.
போலீஸ் அவங்க மேல அப்படியே லைட் அடிக்கிறது இல்லை. எட்டு பேர்ல ஆறு பேர் ஒரு கார்ல, அஞ்சு பேர் ஒரு கார்ல, மூணு பேர் ஏ கார்ல, அஞ்சு பேர் கார்ல மூஞ்சில லைட் அடிச்சுட்டு ஓஹோ கல்லடைக்கலாம் அப்பயா அப்படின்னு விட்டான். ஆமா இது நடந்தது. அதாவது எப்படின்னா நாங்க முதல்ல இந்த முறை உள்ள போனதுங்கிறது ஆசனூர் கேட்டு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல. இது நடந்தது பன்னாரி, பன்னாரி கேம்ப்ல. இது ஒரு சின்ன உதாரணம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஓலை வந்து என் வீட்டுக்காரர் மட்டும் காமிக்கிறதுதான் வாங்கிட்டு போயிருந்தேன், அவங்கள நான் நம்பல. அதனால ரொம்ப நாங்க வந்து இந்த விஷயத்த சாதிக்கணுங்கிற ஒரே வெறியோட இந்த விஷயத்த நாங்க சாதிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி எட்டு பேரை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை, நீ கட்டாயம் ஏத்துவீங்கன்னு நினைக்கிறேன், மிகப்பெரிய வெற்றியை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். இது வந்து இந்த வெற்றிங்கிறது நக்கீரனுடைய டீமோட வெற்றி, ரைட்? வேற சொல்லுங்க. வீரப்பன் சரண்டருக்காக நான் வந்து முக்கியமா போனது, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன். எட்டு பேரை நான் உயிரை கொடுத்தா நாங்க கொண்டு வந்துருங்கிற வெறியோட போனோம், சாதிச்சிட்டோம். இதுக்கு நீங்க போன வாட்டி ஒரு ஆள் கொண்டு வரும்போது என்ன கேட்டீங்கன்னா, எங்க அந்த எட்டு பேர் எப்போ வருவாங்கன்னு கேட்டீங்க. இப்ப எட்டு பேரை கொண்டு வந்துட்டேன், இப்ப அடுத்து சரண்டர் எப்பங்கன்னு கேக்குறீங்க. அவங்க வந்து ஒரு பேராசை இல்லையா? எடுத்து சிஎம்க்கும் கர்நாடக சிஎம்க்கும் நான் நாளைக்கு காலையில கொடுக்குறேன் சார். அதுக்கு மறுநாள் அவன் என்ன பேசியிருக்கான், இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நான் நாளைக்கு மறுநாள், ஏன்னா அந்த கேஸ நான் அவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது, ரைட்டா? நாளை மறுநாள் உங்களை இதே நேரத்துல இதே இடத்துல சந்திப்பேன் போக ஒரு 40 மணி நேரம் பேசியிருக்கேன் சார். ஒவ்வொரு மணி நேரமும் நான் பேசி பேசி ஐயா விட்டு மக்கள் எட்டு பேரை கொண்டதுல உனக்கு லாபமே கிடையாது, அதான் ஒரு லெட்டர், ஒரு லெட்டர் எழுதின பாருங்க. சுதந்திரத்தினவளையா, இந்த சுதந்திர அன்னைக்கு நம்ம சந்தோஷமா கொண்டாடிக்கிற நேரத்துல எட்டு பேரை கொண்டாடினா இந்தியாவே உன்னை பழிச்சிடும், நீ வந்து சத்தியவாணி உருப்பிடவே மாட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அது அது ரேடியோல வாய்ச்சாங்க. சோ எனக்கு என்னன்னா, நான் வந்து அவன் கோபப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த லெட்டரை டிராப் பண்ணது. ஏன்னா இவங்க கொடுத்த கண்டிஷன், அவன் கொடுத்த கண்டிஷனா இவங்க ஏத்துக்கல, ஏத்துக்கணும்னு நான் சொல்லவில்லை. ஆனா அந்த எட்டு பேர் உயிரை காப்பாத்தணுமேங்கிற வெறியில தான் அந்த லெட்டர் டிராப் பண்ண. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து மறுபடியும் பாரஸ்ட் ஆபிசர் அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 20,230 பேர் சங்கத்துடைய சார்பா 14 பேர் நம்ம ஆபீஸ்க்கு வந்தாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீ வீரப்பனுக்கு ஒண்ணு எழுதுங்க, நீங்க நக்கீரனுக்கு ஒண்ணு எழுதுங்க, வீரப்பனுக்கு ஒண்ணு எழுதுங்க. வீரப்பனுக்கு எழுதுறத நான் கட்டாயமா நான் பார்த்துட்டேன், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தேன். அந்த செய்தியை பிபிசி, நம்ம இவரு, நம்ம ஆல் இண்டியா ரேடியோ, இந்த எல்லா செய்தியும் அவங்க வந்து அதையும் பிரதிபலிச்சாங்க. சோ இது எல்லாமே போகும்போது அப்ப நான் போய் நேரம் சொன்னேன், கிட்டத்தட்ட படங்கள் நிறைய எடுத்து போயிருந்தேன், ஒவ்வொருடைய குடும்பத்துடைய பிள்ளைகள், இவருடைய மனைவியும் அவருடைய மகளும் வந்திருந்தாங்க நம்ம ஆபீஸுக்கு. அவங்க வந்து ஒரு 12 வயசா, அந்த படத்தை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த புள்ள கதறத கொண்டு போய் காமிச்சேன். இது இதெல்லாம் வேணுமா உனக்கு, இவங்க அடிவேறு எரிய நீ எரிய நீ வந்து பண்ணா நீ எல்லாம் விளங்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். இந்த லெட்டரு மறுபடியும் வந்து அவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கான். அதாவது எப்படின்னா, பழைய வீரப்பணி பிள்ளைங்கிறத எனக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் வந்து நான் வந்து 3வது முறையும் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த காட்டுப்பகுதியில யானைகள் கூட்டத்தோட நம்ம உள்ள போனதுக்கு இதான் காரணம். போனோம், பேசணும், உட்கார வச்சாலும், அதாவது எப்படின்னா உட்கார வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறவ, ஏன்னா 3வது முறை இல்ல 2வது முறையே நீ போகவிடான்னு எச்சரிச்ச பத்திரிகை சகோதரர் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, 3வது முறை சத்தியமா போகாதையான்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த 8 பேரை வந்து நம்ம காப்பாத்துறதுக்கு ஒரு, அதாவது நமக்கு கிடைச்ச சான்ஸ் ஆயிடுச்சு, அப்ப உயிர் போனா பரவாயில்லன்னு கேட்டக்கூடாது. இருந்தாலும் போனோம், இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கோம். கேஷ் இந்த சரண்டர்னு சொல்லி சொல்றாரு,
உங்ககிட்ட புது கண்டிஷன் சொல்றாரு, வை அந்த மாற்றம் தெரியுமா ஏதாவது? கேசட்ல சொன்னாங்க ஒரு சரணடைய வைக்கணும். எப்படி வைக்க முடியும்? எனக்கு அந்த விஷயத்தை வச்சு நான் வந்து இந்த வீரப்பன் இறங்கி வந்தா
இல்ல வீரப்பன் காட்டுல நாட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பகுதியில வாழ்ந்துருக்க மக்களுக்கு ஒரு மோசம். நீங்க தயவு செய்து இப்போ இதெல்லாம் வீரப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, அதனால நீங்க அந்த ஏரியால கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க, அங்க என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் சொன்னா. இப்போ நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மூணு முறை போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்போ பெங்களூர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட், கர்நாடகாவில இருக்கிற மூத்த போலீஸ் அதிகாரி பாரஸ் அதிகாரி எல்லாம் சொல்றது என்னன்னா, ரகசியமா வீரப்பனுக்கு ரெண்டு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் போனேங்க, இந்த மாதிரி ஒரு மாசம் ஒத்துக்கணும் சொல்றாங்க, ஒரு மாசம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் எந்நேரமும் வெடிக்கும் ஆபத்து விளிம்பில் சென்னை. மோசடி நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்த சுங்கத்துறை மற்றும் சிபிஐ. கொரோனாவுக்கு 15,000 கமிஷன். வேட்டையாடப்படும் மக்கள். டெல்லி சப்போர்ட்டில் ஓபிஎஸ். பாஜகவை டென்ஷன் ஆக்கும் இபிஎஸ். உரிமை பறிக்கப்பட்ட ஓராண்டு. எப்படி இருக்கிறது காஷ்மீர்? பாஜக வலையில் அதிமுக அமைச்சர்கள். கழகங்களை கதி கலக்கும் டெல்லி ஸ்கெச். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.